தற்போது அண்மை செய்தி, திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூன் 14 தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது அந்த மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.